ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பார் சாதம் எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சாம்பார் சாதம் அப்படின்னோடனே வந்து நம்ம நிறைய காயெல்லாம் சேர்க்குறது தான் வந்து சாம்பார் சாதம். இதில் வந்து நமக்கு என்னென்ன காயெல்லாம் பிடிக்குமோ அந்த காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கோம், கத்திரிக்காய் ரெண்டு, உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, கேரட் ஒன்று, பீன்ஸ் வந்து 6-7, முள்ளங்கி வந்து 1. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நார்மல் சைஸ் பீசஸாக. அப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு வந்து 1 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அரிசி வந்து 3 கப், அதாவது 1 கப்பு துவரம் பருப்பு அப்படின்னா 3 கப் வந்து அரிசி எடுத்துக்கணும். அதையும் 2-3 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி வந்து, நான் ரொம்ப வந்து புளிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வந்து ஒரு 2-3 கொட்டை புளி இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நெய் வந்து 2 ஸ்பூன் நெய், கொத்தமல்லி தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் வந்து 1 காஞ்ச மிளகாவை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 இனுக்கு. இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் சாப்பாடெலாம் வடிப்போம்ல, அந்த பாத்திரத்தை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்காக நாங்கள் வந்து குக்கர் வச்சு காட்டுறோம். அதில் வந்து தண்ணி ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து 3/4 வரவளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க துவரம் பருப்பு இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துட்டு பாருங்கள். நான் கழுவி வச்சுருக்க துவரம் பருப்பை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதை ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. பருப்பு போட்டதுக்கு பிறகு நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து பொங்கி பொங்கி வர மாதிரி இருக்கும், அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்மளுடைய அடுப்பை. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய பருப்பெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட்டாக ஆகும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, எடுத்து வச்சுருக்க காய்கறிகள், நம்ம என்ன காயெல்லாம் வேணால் சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு எந்தெந்த காயெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 வகையான காயை இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம எல்லா காயும் வந்து உள்ளே சேர்த்துட்டோம். முருங்கைக்காய் மட்டும் ஒரு 5 நிமிஷம் கழித்து சேர்த்துக்கோங்க, காயெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை உள்ளே சேர்த்துக்குங்க. இதில் ஒரு வேளை தண்ணி நமக்கு கம்மியாச்சுனாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது அரிசி சேர்த்தாச்சு. ஓரளவுக்கு அரிசி ஒரு 5 நிமிஷம் அரிசியை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க.
இப்போது நமக்கு தேவையான அளவு இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போது எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூளையும் மல்லித்தூள் அதாவது தனியா தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலாலாம் வந்து கட்டிப்படாத மாதிரிக்கு நல்லா கலரி விட்ருங்க. ஓரளவுக்கு நமக்கு அரிசி நம்ம போட்ட அரிசியெல்லாம் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி ஒரு அதான் நான் சொன்னேன்ல உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி விட்ட பிறகு கடைசியில் நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளி சேர்க்கணும். திருப்பி தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது நமக்கு பார்த்த உடனே தெரியல நமக்கு அரிசிலாம் வந்து எடுத்து நசுக்கி பாருங்கள் கையில். நல்லா நம்மளுடைய அரிசி வந்து வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி அது உள்ளே சேர்த்துக்கோங்க. இது புளி கூட வந்து அவங்கவுங்க ஆப்ஷன் தான். உங்களுக்கு நல்ல புளிப்பாக தேவை அப்படின்னா கொஞ்சம் புளி நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய டிஷ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை மேலே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம் சீரகம் வத்தல் அதாவது காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்மளுடைய சாம்பார் சாதத்தில் சேர்த்துருங்க. இதுக்கு வந்து நமக்கு ரொம்பலாம் எண்ணெய் செலவாகாது. ஒரு 2 ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இன்னும் நம்மளுடைய டிஷ்ஷை வந்து இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறோம் மேலே. இது கடைசியில் தான் சேர்க்கணும். இதில் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலரி விட்ருங்க. இது மாதிரி பாருங்கள் நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து நம்ம வெறுமனையாக இந்த மாதிரி அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டாலே போதும். அப்பளம் ஊறுகாய் செம்ம காம்பினேஷன். இதுக்கு வேறு எதுவுமே வந்து இதுக்கு டிஷ் தேவையில்லை நமக்கு சைட் டிஷ்ஷு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் நிறைய வந்து காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃபுட் இது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. எல்லா காய்கறியும் நம்ம உள்ளே போட்டு செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தி நமக்கு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் இந்த சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.